கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 26:12 ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஈசாக்கின் தேசத்தில் கடுமையான பஞ்சம் இருந்தது. எகிப்திற்கு செல்ல வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லியிருந்தார். என்னுடைய தயவு உன்மேல் இருக்கிறது, பெலிஸ்தீர்கள் மத்தியில் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்றார். அப்பொழுது பஞ்சத்தின் மத்தியிலும் ஈசாக்கு அங்கே விதை விதைத்தான். பெலிஸ்தீர்கள் ஏற்கனவே ஈசாக்கின் மீது பொறாமை கொண்டிருந்தார்கள். அந்த கடுமையான மண்ணில் அவர் விதை விதைத்த போது அவர்கள் அவரை கேலி செய்திருக்கலாம். ஆனால் ஈசாக்கு அமைதலாய் தன் வேலையை தொடர்ந்து செய்தார். மாதங்கள் கழிந்தது. மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படத்தக்கதாய் கர்த்தர் அவரை 100 மடங்கு ஆசீர்வதித்தார். தேவ பிள்ளைகளே, நீங்களும் இது போன்ற சூழ்நிலையின் நடுவில் இருக்கலாம். எதிர்ப்புகளையும் கேலி பேச்சுகளையும் நீங்கள் எதிர்கொள்ளலாம். இதை விட்டு ஓடிவிடலாம் என்ற சோதனையும் கூட உங்களுக்கு நேரிடலாம். ஆனால் கர்த்தர் உங்களிடம் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதற்கு கீழ்ப்படிந்து அதையே தொடர்ந்து செய்யுங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொன்ன அந்த இடத்திலேயே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். எதிர்ப்பவர்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை உயர்த்த விரும்புகிறார். மற்றவர்கள் உங்களை அற்பமாக நினைக்கலாம், ஆனால் தேவன் உண்மை உள்ளவர். நீங்கள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது அவர் நிச்சயமாய் உங்களை உயர்த்துவார். அவர் உங்கள் தலை நிமிர செய்வார். ஆமேன். ஜபம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் கண் வைத்து எங்களுக்கு ஆலோசனை தந்து எங்களை வழி நடத்துகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு நியாயம் செய்கிறவர் நீரே அப்பா. நாங்கள் உமையே நம்பி இருக்கிறோம். எங்கள் காரியம் வாய்க்கும்படி செய்யும். நீரே ஆசீர்வதியும். தேவன் நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.